हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। இன்னொரு குறிப்பு, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா லேபர் ஜாப்ஸ், அதாவது கனடால லேபர் ஜாப்ஸ், அதுக்கப்புறம் வெல்டர் ஜாப்ஸ், அத பத்தியான டீடைல்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் உங்களுக்கு சொல்ற இந்த ஓபனிங்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து நோ ஃபீஸ், யாருக்கும் கன்சல்டன்ட் எங்கேயுமே ஃபீஸ் நீங்க பே பண்ண வேண்டாம். உங்க ப்ரொஃபைல் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களை ரெக்ரூட் பண்ணிப்பாங்க, ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணிக்கலாம், நம்ம நேர்ல போய் ஒர்க் பண்ணலாம் கனடாக்கு. ஸோ இதுதாங்க ப்ரொசீஜர். ஸோ கண்டிப்பா வந்து கனடியன் ஸ்டைல் ரெசியூம்ஸ் வேணும். யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா மெஜாரிட்டியா நிறைய பேர் கேக்குறீங்க அப்படின்னா நான் வேணா அதை கிரியேட் பண்ணி உங்களுக்காக போஸ்ட் பண்றேன். ஸோ இந்த ஜாப் டைட்டில் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்னா என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல. இந்த கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா ஓஷன் வேவ் டிரைவ் ஆல் லிமிடெட். ஸோ பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட் தான் இந்த கம்பெனியில வந்துட்டு அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்றது. எப்படி அப்ளை பண்றது, இவங்களோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அட்ரஸ் பாத்தீங்கன்னா பிசி, ஸோ பிரிட்டிஷ் கொலம்பியா தான் வந்துட்டு அட்ரஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், ரெண்டு ஓபனிங்ஸ் இருக்கு இனிஷியலா. மோட் ஆஃப் செலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, லொகேஷன் வந்து கனடா. ஸோ இவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டிகிரியோ இல்ல சர்டிபிகேட்டோ டிப்ளமோவோ இந்த மாதிரி எதுவும் ஸ்பெசிபிக்கா கொடுக்கல, பட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கொஞ்சம் ஓகேவா இருக்கும். ஆனா இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கூட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஃப்ரெஷர்ஸா இருந்தா கூட பரவாயில்ல, பட் அதை பத்தி நாலேஜ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அசோஷியல் சொன்ன மாதிரி எதுவும் ஒரு டிகிரி பேஸ் கேட்கல, ஆனா ஒரு ஒர்க் பர்மிட் நம்ம அப்ளை பண்றோம்னா நமக்கு ஒரு பேசிக் இருக்கணும் இல்லைங்களா, எனி டிகிரி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கணும். ஸோ இந்தியால இருந்து நம்ம அப்ளை பண்ணும் போது அப்ளிகேஷன் டீடைல்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஃபார்ம் வந்து எல்லாமே உங்களுக்கு த்ரூ மெயில தான் நீங்க அனுப்ப வேண்டியது இருக்கும். ஃபார்ம்ல இமெயில் ஐடிஸ் தான் அவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபீஸ் யாருக்கும் நீங்க பே பண்ண வேண்டாம். சேலரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா $21 per hour, அதாவது ஹார்லி பே, ஒரு வாரத்துக்கு 40 மணி நேரம் வந்து ஒர்க் இருக்கும். எல்லாமே ஆன்லைன் தான் சப்மிஷன். கண்டிப்பா கனடியன் ஸ்டைல் ரெசியூம் உங்களுக்கு வேணும். ஒரு லேபர் ஜாபா இருந்தாலும் ஒரு இன்ஜினியரிங் ஜாபா இருந்தாலும் எந்த டைப் ஜாப் நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, கண்டிப்பா அவங்க பாக்குற மாதிரி கனடியன் ரெசியூம் ஸ்டைல் வேணும். சிம்பிளா சொல்லணும் கனடியன் ரெசியூம் ஸ்டைல்னா என்ன அப்படின்னா ஒன்லைனர், அதாவது ஒரு பேஜ் தான் இருக்கணும். ஒரே பேஜ்ல சுருக்கமா நம்மளோட நம்ம யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்தியால கிரியேட் பண்ற ப்ரொஃபைல்லாம் வளவளவளன்னு நிறைய போட்டு ஒரு 3-4 பேஜ் கிரியேட் பண்ணுவோம், அந்த மாதிரி கிரியேட் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு பேஜ்ல நீங்க எவ்வளவு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஒரே பேஜ்ல சுருக்கமா உங்களுக்கு டீசென்டா கொடுக்கணும், இவ்வளவுதான் வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா. மத்தபடி உங்களுக்கு டாப்ல என்ன இருக்கணும், நீங்க கண்டென்ட் எப்படி போடணும் அப்படின்னு எலாபரேட்டா வேணும் அப்படின்னா நான் உங்களுக்காக வந்து போஸ்ட் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்றேன் கம்யூனிட்டி டேப்லயும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வெல்டர். ஸோ வெல்டருக்கு என்ன அவங்க கேட்கறாங்க அப்படின்றதையும் பாத்திரலாம். இது வந்து ரோட்ரான் ட்ரக் ரிப்பேர்ஸ் லிமிடெட், அவங்க தான் பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட். எப்படி அப்ளை பண்ற டீடைல்ஸ் அஸ் யூஷுவல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த ஓப்பனிங் பாத்தீங்கன்னா பிசி தான் கனடா, ஒரு ஓப்பனிங் தான் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ணும், இமெயில் ஐடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேட் சர்டிபிகேட்ஸ் இல்லைன்னா டிப்ளமோ அந்த மாதிரி வேணும். இப்போ நம்ம ஐடிஐ டிப்ளமோ இதெல்லாம் படிச்சிருப்போம் பாத்தீங்களா, நம்ம ஒரு வெல்டரா வந்துட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே நம்ம ஊர்லயே கேட்பாங்க அந்த சர்டிபிகேட்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிப்ளமோ ஏதாச்சும் இருக்கு உங்களுக்குன்னா சூப்பர். அதே போல மெயின்டைன் அண்ட் பெர்ஃபார்ம் மைனர் ரிப்பேர்ஸ் அண்ட் வெல்டிங், வெல்டிங்ல நீங்க ஒரு சின்ன சின்ன ஒர்க் நீங்க பண்ணிருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கொஞ்சம் ஓகேவா இருக்கும். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு 1 இயர் கேட்கறாங்க, அதாவது லெஸ் தென் 2 இயர்ஸ், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா உங்களுக்கு போதும். எனி பேச்சுலர் டிகிரி இல்லைன்னா ஈக்குவலன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்ததுனா கூட அதை நீங்க கவர் பண்ணிக்கலாம். இதுக்கும் நோ ஃபீஸ், நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டாம். நீங்க மெயிலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 28.50 cents வந்து உங்களுக்கு பர் ஆர்க்கு கனடியன் டாலர் இவங்க ஆஃபர் பண்றது. கனடியன் ரெசியூம் ஸ்டைல் கண்டிப்பா வேணும். ஸோ இப்போ நான் காட்டியிருக்க உங்களுடைய இந்த ஜாப் ரோல் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் கம்பெனி, எந்த ஒரு கன்சல்டன்ஸும் கிடையாது. நிறைய பேர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கும் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பண்ணலாம். இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷன்னால பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ், இந்த லேபர் ரிலேட்டட் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஓபன் ஆகல, அதனாலதான் வந்துட்டு யூரோப்பியன் சைட் வந்துட்டு ஜாப் அதிகமா வந்து போஸ்ட் ஆகல. இன் ஃபியூச்சர்ல கண்டிப்பா வந்து அவங்களுக்கும் தேவை, அவங்களுடைய வந்து எக்கானமியை வந்து வெளியே கொண்டு வரணும், கொஞ்சம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ஓப்பனிங்ஸ் நிறைய புஷ் பண்ணுவாங்க யூகே சைட்ல ஜெர்மனில எல்லாம். ஸோ அந்த டைம் வரும்போது கண்டிப்பா உங்களுக்காக அதை போஸ்ட் பண்றேன். கனடால மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா எனி டைம் வந்து ஆஃபர்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்களுக்குமே பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ரெக்ரூட்மெண்ட் வந்து போயிட்டே இருக்கு. நம்ம எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில கூட பாத்திருப்போம் ரீசெண்டா 27,000 பேரை வந்துட்டு அவங்க வெறும் ரொம்ப லீஸ்ட் பாயிண்ட் வச்சு செலக்ட் பண்ணிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ்ல. ஸோ யாருக்காச்சும் வந்து அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அப்ளை பண்ணணும், இல்ல நீங்க அங்க போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு
நினைக்கிறீங்கன்னா ஒர்க் பர்மிட் மூலயமா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சாலே போதும், ஈஸியாக நம்மளால பிஆர் வாங்கி கனடாவில் செட்டில் ஆகிட முடியும். ஸோ இமிகிரேஷன் ரிலேட்டடாக நான் கொஞ்சம் சீக்கிரத்தில் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன் என்ன ரிக்குயர்மெண்ட் சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஆஸ் யூஷுவல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.